வெல்கம் டு யாஸ் இன்ஃபோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இதுல இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல பார்ட் டூ மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யாரு இளங்கோவடிகள் நீர்நிலைகள் என்னென்ன பெயர்களில் உள்ளன அகழி ஆழி கிணறு உரை கிணறு அணை ஏரி குளம் ஊருணி கண்மாய் கேணி உலக சுற்றுச்சூழல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஜூன் ஐந்தாம் நாள் மழை உளவுக்கு உதவுகிறது விதைத்த விதை ஆயிரமாக பெருகுகிறது நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன என்று கூறியவர் யார் மாங்குடி மருதனார் கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுவது இது காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர் அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள் சென்றன அவற்றின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிவண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தனர் இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது பாண்டி மண்டலத்து நிலப்பகுதிகளில் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர் கண்மாய் மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது உரை கிணறு மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்று பெயர் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் எவ்வளவு நீளம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் நாற்பது முதல் அறுபது அடி உயரம் பதினைந்து முதல் பதினெட்டு அடி மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் எனும் திருக்குறளானது நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் எதற்கு முதலிடம் தருகிறது நீருக்கு தான் நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் இந்த குறளானது முதலிடம் தருகிறது உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள சங்க பாடல் எது புறநானூறு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுபவர் யாரு சர் ஆர்தர் காட்டன் ஆங்கில பொறியாளரான இவர் கல்லணையை பல ஆண்டு காலம் ஆராய்ந்தார் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால் சர் ஆர்தர் காட்டன் எப்பொழுது நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் நியமிக்கப்படுவதற்கு முன் கல்லணை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது இவர் நியமிக்கப்பட்டதற்கு பின்னர் பயனற்றி இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தார் அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த இவர் பல தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகிற்கு எடுத்து கூறினார் சர் ஆர்தர் காட்டன் கல்லணைக்கு சூட்டிய பெயர் என்ன கிராண்ட் அணை கல்லணையின் கட்டுமான உத்திகளை கொண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை சர் ஆர்தர் காட்டன் கட்டினார் தௌளீஸ்வரம் அணை தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யாரு பேராசிரியர் தோ பரமசிவன் குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பது அதன் பொருளாகும் குளிர்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று என விளக்கியுள்ளார் குள்ள குளிர குடைந்து நீராடி என்று கூறியவர் யார் ஆண்டாள் தெய்வச் சிலைகளை குளிக்க வைப்பதை எவ்வாறு கூறுகின்றனர் திருமஞ்சனம் ஆடல் எந்த சிற்றிலக்கியத்தில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு தமிழ் திருமணம் முடிந்தபின் அதன் தொடர்ச்சியாக எதனை மேற்கொள்ளும் வழக்கம் தமிழகத்தில் நிலவுகிறது கடலாடுதல் இறப்புச் சடங்கிலும் உடலை நீராடுவதற்காக நீர் மாலை எடுத்து வருதல் என்பதும் நடைமுறையில் உள்ளது சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு அவ்வையாறு குமிழி தூம்பு யாருடைய காலத்துக்கு உரியது சோழர் காலம் மழை காலங்களில் ஏரி நிரம்பும் போது ஒருவர் தண்ணீருக்குள் சென்று களிமுகத்தை அடைந்து குமிழித்தூம்பை தூம்பை மேலே தூக்குவார் அடியில் இரண்டு துளைகள் காணப்படும் மேலே இருக்கும் துளையிலிருந்து நீர் வெளியேறும் கீழே உள்ள துளையிலிருந்து நீர் சுழன்று சேற்றுடன் வெளியேறும் இதனால் தூர்வார வேண்டிய அவசியமில்லை நமது நாட்டில் எந்த மாநிலத்தில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே ஏழ்நூறு அடி வரை குளைகள் இறக்கியும் நீர் கிடைக்கவில்லை ராஜஸ்தான் மாநிலம் அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் சீனா ஆகிய நாடுகளில் நிலத்தடி நீர்வளம் குறைந்து வருகின்றது அகழி என்றால் என்ன கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண் அகழி எனப்படும் அருவி என்றால் என்ன மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி எனப்படும் ஆழிக் கிணறு என்றால் என்ன கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழிக்கிணறு கிணறு எனப்படும் ஆறு என்றால் என்ன இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர் பரப்பு ஆறு எனப்படும் இளஞ்சி என்றால் என்ன பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி எனப்படும் உரை கிணறு என்றால் என்ன மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறு எனப்படும் ஊருணி என்றால் என்ன மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை ஊருணி எனப்படும் ஊற்று என்றால் என்ன அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று எனப்படும் ஏரி என்றால் என்ன வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஏரி எனப்படும் சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கட்டு கடல் என்றால் என்ன அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும் பரப்பு கடல் எனப்படும் பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் என்ன கண்மாய் குண்டம் என்றால் என்ன சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர் நிலை குண்டம் எனப்படும் குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குண்டு அடிநிலத்து நீர் மட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது குமிழி ஊற்று கூவல் என்றால் என்ன உவர் மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் எனப்படும் கேணி என்றால் என்ன அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி எனப்படும் புனட்குளம் என்றால் என்ன நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனட்குளம் எனப்படும் பூட்டை கிணறு என்றால் என்ன கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு எனப்படும் நீரே உணவாகவும் இருக்கிறது என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் எந்த திருக்குறளில் கூறியுள்ளார் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயி தூவும் மலை தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகியவற்றின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யாரு ஜான் பென்னி குயிக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநில பரப்பில் மழை பெய்து பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை பெரியாற்றில் ஓடி வீணாக கடலில் கலப்பதை அறிந்த இவர் அங்கு ஒரு அணை கட்ட முடிவு செய்தார் கட்ட தேவையான கூடுதல் நிதியை அரசு தர மறுத்ததால் தனது சொத்துக்களை விற்று அணையை கட்டி முடித்தார் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அப்பகுதி மக்கள் தம் குழந்தைகளுக்கு பென்னி குயிக்க என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது மொட்டை கிளையொடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே என தொடங்கும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை எது பட்டமரம் பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார் கவிஞர் தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளி எங்கு பிறந்தார் புதுவை பாரதியாரின் வழித்தோன்றலாக பாரதிதாசனின் மாணவராக விளங்கியவர் கவிஞர் தமிழ் ஒளி தமிழ் ஒளியின் படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை எவை நிலை சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மற்றும் மாதவி காவியம் குவிந்த என்ற சொல்லின் பொருள் யாது உட்கார கந்தம் என்ற சொல்லின் பொருள் யாது மனம் மிசை என்ற சொல்லின் பொருள் யாது மேல் விசனம் என்ற சொல்லின் பொருள் யாது கவலை வெந்து வெம்பி எய்தி போன்ற சொற்களின் இலக்கண குறிப்பு என்ன வினையச்சம் மூடு பணி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன வினைத்தொகை ஆடு கிளை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன பெயரெற்ற தொடர் விரித்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன விரி கூட்டல் இத் கூட்டல் இத்து கூட்டல் ஆ விரி பகுதி இத்து சந்தி இத்து இறந்த கால இடைநிலை ஆயரச்சு விகுதினை என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன குமை கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஐ குமை பகுதி இத்து சந்தி இத் இந்து ஆனது விகாரம் இத் இறந்த கால இடைநிலை அன் சாரியை ஒருமை வினைமுற்று உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் உயர்ந்த குடியாக நாடெல்லாம் நீர் நாடாக திகழ்வது இது சோழ நாடு காவிரியின் பாதையெல்லாம் பூ விரியும் கோலத்தை அழகாக விரித்துரைப்பது இது பெரிய புராணம் யார் எழுதிய திருத்தொண்ட தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை திருத்தொண்ட தொகையை விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட நூல் இது திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக இந்நூல் அமைந்துள்ளது திருத்தொண்ட தொகை மற்றும் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகிய இரு நூல்களையும் அடிப்படையாகக் கொண்டு சேக்கிலாரால் எழுதப்பட்ட நூல் எது திருத்தொண்டர் புராணம் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக அறுபத்து மூவரின் சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டது திருத்தொண்டர் புராணம் இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு சேக்கிலார் எந்த அரசரின் அவையில் முதலமைச்சராக இருந்தார் சோழ அரசன் இரண்டாம் குளோத்துங்கன் இவரினுடைய அரசவையில தான் சேக்கிலார் முதலமைச்சராக இருந்தார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று பாராட்டியவர் யாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சொல் மற்றும் அதன் பொருள் மா என்ற சொல்லின் பொருள் வண்டு மது என்ற சொல்லின் பொருள் தேன் வாவி என்ற சொல்லின் பொருள் பொய்கை வளர் முதல் என்று சொல்லின் பொருள் நெற்பயிர் தரளம் என்ற சொல்லின் பொருள் முத்து பணிலம் என்ற சொல்லின் பொருள் சங்கு வரம்பு என்ற சொல்லின் பொருள் வரப்பு களை என்ற சொல்லின் பொருள் கரும்பு கா என்ற சொல்லின் பொருள் சோலை குளை என்று சொல்லின் பொருள் சிறு கிளை அரும்பு என்ற சொல்லின் பொருள் மலர் முட்டு மாடு என்ற சொல்லின் பொருள் பக்கம் நெருங்கு வலை என்ற சொல்லின் பொருள் நெருங்குகின்ற சங்குகள் கோடு என்ற சொல்லின் பொருள் குளக்கரை ஆடும் என்று சொல்லின் பொருள் நீராடும், மேதி என்று சொல்லின் பொருள் எருமை துதைந்து எழும் என்று சொல்லின் பொருள் கலக்கி எழும் கன்னி வாழை என்று சொல்லின் பொருள் இளமையான வாழை மீன் சூடு என்று சொல்லின் பொருள் நெல் அரிக்கட்டு என்ற சொல்லின் பொருள் சங்கு வேரி என்ற சொல்லின் பொருள் தேன் பகடு என்ற சொல்லின் பொருள் எருமை கடா பாண்டில் என்ற சொல்லின் பொருள் வட்டம் சிமயம் என்ற சொல்லின் பொருள் மலையுச்சி நாளிகேரம் என்ற சொல்லின் பொருள் தென்னை நரந்தம் என்ற சொல்லின் பொருள் நாரத்தை கோழி என்ற சொல்லின் பொருள் அரசமரம் சாலம் என்ற சொல்லின் பொருள் ஆச்சாமரம் தமாலம் என்ற சொல்லின் பொருள் பச்சிலை மரம் இரும்போந்து என்ற சொல்லின் பொருள் பருத்த என்ற சொல்லின் பொருள் சந்தன மரம் நாகம் என்ற சொல்லின் பொருள் நாகமரம் காஞ்சி என்ற சொல்லின் பொருள் ஆற்று பூவரசு எந்த ஆற்றின் நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்துக் கொண்டு வருவதாக பெரிய புராணம் கூறுகிறது காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்துக் கொண்டு வருவதாக பெரிய புராணம் கூறுகிறது உழவர் எதனை கலை பறிக்கும் பருவம் என்றனர் என பெரிய புராணம் கூறுகிறது நட்ட வயலில் வளர்ந்த நாற்றின் முதல் இலை சுருள் விரிந்தது அப்பருவத்தை கண்ட உழவர் இதுதான் கலை பறிக்கும் பருவம் என்றனர் கலைகளை கலைந்து செல்லும் உலத்தியரின் கால்களில் எவை இடறின குளிர்ந்த முத்துகளை ஈனும் சங்குகள் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடையவர்கள் யாரு உலத்தியர்கள் வண்டுகள் மொய்க்கும் கூந்தலை உடையவர்கள் எத்தகைய சிறப்புடைய சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாக மாட்டா என பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது காடுகளில் கலையாகிய கரும்புகள் வளர்ந்துள்ளன சோலைகளில் மலர் அரும்புகள் உள்ளன பக்கங்களில் எங்கும் கரிய குவளை மலர்கள் மலர்ந்துள்ளன வயல்களில் எங்கும் நெருக்கமாக சங்குகள் கிடக்கின்றன நீர்நிலையின் கரையெங்கும் இளைய அன்னங்கள் உலவுகின்றன குளங்கள் எல்லாம் கடலை போன்ற பரப்பை உடையன அதனால் நாடு முழுவதும் நீர் நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது இத்தகைய சிறப்புடைய சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாக மாட்டா என பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகளில் எவை வீழ்ந்து மூழ்கும் என்று பெரிய புராணம் கூறுகிறது எருமைகள் அதனால் அந்நீர் நிலைகளில் உள்ள வாழை மீன்கள் துள்ளி எழுந்து அருகில் உள்ள பாக்கு மரங்களின் மீது பாயும் இக்காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையும் வானவில் போன்று விளங்கும் சோழ நாட்டில் எவற்றையெல்லாம் மலை போல குவித்து வைப்பார்கள் என்று பெரிய புராணம் கூறுகிறது அறியப்பட்ட செந்நெட்கட்டுகள் மிகுதியாக பிடிக்கப்பட்ட பலவகை மீன்கள் வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துகள் தேன் வடியும் விரிந்த மலர் தொகுதிகள் இவற்றையெல்லாம் சோழ நாட்டில் மலை போல குவித்து வைப்பார்கள் என்று பெரிய புராணம் கூறுகிறது சோழ நாட்டில் நெற்போரை எதனை கொண்டு வளமாக சுற்றி சுற்றி மிதிக்க வைப்பார்கள் எருமை கூட்டங்களைக் கொண்டு சோழ நாட்டில் நெற்போரை வளமாக சுற்றி சுற்றி மிதிக்க வைப்பார்கள் எருமை கூட்டங்களைக் கொண்டு நெற்போரை மிதிக்க செய்யும் காட்சியானது எதனை போல தோன்றுவதாக பெரிய புராணத்தில் கூறப்பட்டுள்ளது கரிய மேகங்கள் பொன்மலை சாரல் மீது வளமாக சுற்றுகின்ற காட்சி போல் உள்ளது கருங்குவளை சென்னெல் போன்ற சொற்களுக்கான இலக்கண குறிப்பு என்ன பண்பு தொகை விரிமலர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன தடவரை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன உரிச்சொல் தொடர் பாய்வன என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன பாய் கூட்டல் இவ் கூட்டல் அன் கூட்டல் பாய் பகுதி இவ் எதிர்கால இடைநிலை அன் சாரியை ஆ பழவின் பால் வினைமுற்று விகுதி வானகமே இளவையிலே மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ என தொடங்கும் பாடல் வரிகளை இயற்றியவர் யாரு பாரதி வான் உட்கும் வடி மதல் மல்லல் மூதூர் வயவேந்தே எனத் தொடங்கும் பாடல் வரிகளை எழுதியவர் யாரு குடபுலவியனார் இப்பாடல் புறநானூற்றில் உள்ளது குடபுலவியனார் பாடியுள்ள புறநானூற்று பாடல் யாரை பற்றி பாடியது பாண்டியன் நெடுஞ்செழியன் இப்பாடலின் திணை பொதுவியல் திணை துறை முதுமொழி காஞ்சி புறநானூறு எந்த நூல்களுள் ஒன்று எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு இது பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளைப் பற்றியும் அன்றைய மக்களின் வாழ்க்கையை பற்றியும் கூறுகிறது இந்நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது பொதுவியல் திணை என்றால் என்ன வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை ஆகும் முதுமொழி காஞ்சித்துறை என்றால் என்ன அறம் பொருள் இன்பம் எனும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல் முதுமொழி காஞ்சி துறையாகும் வான்வரை உயர்ந்த மதுளை கொண்ட பழமையான ஊரின் தலைவனாக குட புலவியனாரால் புகழப்படுபவர் யாரு பாண்டியன் நெடுஞ்செழியன் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகளின் பொருள் யாது நீரின்றி அமையாத உடல் உணவால் ஆனது உணவையே முதன்மையாகவும் உடையது எனவே உணவு தந்தவர் உயிரை தந்தவர் ஆவார் என்பதுதான் இந்த வரிகளினுடைய பொருள் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் யாரு நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவராவார் உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும் யார் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர் என்றும் மற்றவர்கள் புகழ் பெறாது வீணே மடிவர் என்றும் குட புலவியனார் கூறுகிறார் நிலம் குளிந்த இடங்கள் தோறும் நீர் நிலையை பெருகச் செய்தல் வேண்டும் அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர் இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணே மடிவர் என்று குட புலவியனார் கூறுகிறார் யாக்கை என்ற சொல்லின் பொருள் யாது உடம்பு புனரியோர் என்ற சொல்லின் பொருள் யாது தந்தவர் புண்புலம் என்று சொல்லின் பொருள் யாது புள்ளிய நிலம் தாட்கு என்று சொல்லின் பொருள் யாது முயற்சி மற்றும் ஆளுமை தள்ளாதோர் இவன் தல்லாதோரே என்று சொல்லின் பொருள் யாது குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் தான் தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்ற சொல்லின் பொருள் மூதூர் நல்லிசை புண்புலம் என்ற சொற்களின் இலக்கண குறிப்பு என்ன பண்புத்தொகை நிறுத்தல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன தொழிற்பெயர் அமையா என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன எதிர்மறை பெயரச்சும் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் என்ற சொற்களின் இலக்கண குறிப்பு என்ன என்னுமை அடுப்போர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன வினைத்தொகை கொடுத்தோர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன வினையால் அணையும் பெயர் நிறுத்தல் என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன நிறு கூட்டல் இத்து கூட்டல் தல் நிறு பகுதி இத்து சந்தி தல் தொழிற்பெயர் விகுதி கொடுத்தோர் என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் என்ன கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஓர் கொடு பகுதி இத்து சந்தி இத்து இறந்தகால இடைநிலை ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையல் ஆக்கி என தொடங்கும் வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது சிறுபஞ்சு மூலம் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள சிறப்பு வாய்ந்த தொடர்கள் இவை உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்பது நாளி உடுப்பவை இரண்டே யாதும் ஊரே யாவரும் கேளிர் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே உற்றுளி உதவும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கச்சல் நன்றி என்ற சிறுகதையின் ஆசிரியர் யாரு கந்தர்வன் கந்தர்வனின் இயற்பெயர் என்ன நாகலிங்கம் இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் கந்தர்வன் தமிழ்நாடு அரசின் எந்த துறையில் பணியாற்றினாரு கருவூல கணக்குத்துறை கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் எவை சாசனம் ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் இது அனைத்தும் கந்தர்வன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் வினை சொற்களை எவற்றின் அடிப்படையில் பல வகைகளாக பாகுபடுத்தலாம் அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் இவற்றின் அடிப்படையில் வினை சொற்களை பாகுபடுத்தலாம் வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் வினை சொற்களை அமைப்பின் அடிப்படையில் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அவை தனிவினை மற்றும் கூட்டுவினை தனி வினை என்றால் என்ன தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினை சொற்களை தனி வினை என்பர் படி படியுங்கள் படிக்கிறார்கள் இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன படி என்னும் வினையடி பகாபதமாகும் அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது கூட்டுவினை என்றால் என்ன பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர் அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினை சொற்களை கூட்டு வினை என்பர் எடுத்துக்காட்டு ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் இவற்றில் ஆசைப்படு கண்டுபிடி என்பன இவற்றின் வினையடிகள் அவை பகுபதங்கள் ஆகும் நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன் இந்த சொற்றொடரில் எது வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் லெக்சிக்கல் மீனிங் ஆகும் பார் என்னும் வினை இதுதான் வினையின் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் இது கண்களால் பார்த்தல் எனும் பொருளை தருகிறது கூட்டு வினைகள் பொதுவாக எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகின்றன மூன்று வகைகள் அவை பெயர் கூட்டல் வினை ஈக்குவல் டு வினை வினை கூட்டல் வினை ஈக்குவல் டு வினை கூட்டல் வினை ஈக்குவல் டு வினை இப்படின்ட்டு கூட்டு வினைகள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றன பெயர் கூட்டல் வினை அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு தந்தி கூட்டல் அடி தந்தியடி வினை கூட்டல் வினைக்கு எடுத்துக்காட்டு கண்டு கூட்டல் பிடி கண்டுபிடி இடை கூட்டல் வினைக்கு எடுத்துக்காட்டு முன் முன்கூட்டல் ஏறு முன்னேறு ஓட பார்த்தேன் எழுதி பார்த்தால் போன்ற சொற்றொடர்களில் காணப்படும் கூட்டு வினைகள் எவை பார் மற்றும் எழுதி பார் இதுதான் ஓட பார்த்தேன் மற்றும் எழுதி பார்த்தால் போன்ற சொற்றொடர்களில் காணப்படக்கூடிய கூட்டுவினைகள் ஓட பார் மற்றும் எழுதிப்பார் போன்ற சொற்களில் காணப்படும் முதல் மற்றும் துணை உறுப்புகள் எவை ஓட மற்றும் எழுதி இதுதான் முதல் உறுப்புகள் இவை அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன பார் இரண்டாவது உறுப்பு இது இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் எனும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருள் தருகிறது ஓட பார்த்தேன் இதில் பார் என்பது எந்த பொருளை தருகிறது முயன்றேன் எனும் முயற்சி பொருளை இந்த பார் அப்படிங்கிற சொல்லானது தருகிறது எழுதி பார்த்தால் இதில் பார் என்பது எந்த பொருளை தருகிறது சோதித்து அறிதல் எனும் பொருளை எழுதி பார்த்தால் எனும் சொற்றொடரில் பார் எனும் சொல்லானது தருகிறது முதல் வினை என்றால் என்ன கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும் மெயின் வேபு துணை வினை என்றால் என்ன ஒரு கூட்டுவினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை எனப்படும் கூட்டுவினையின் முதல் வினை எந்த வினையற்ற வடிவில் இருக்கும் செய்ய அல்லது செய்து துணை வினை வினையடி வடிவில் இருக்கும் எது பால் இடம் காலம் காட்டும் விகுதிகளை பெறும் தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைவினைகள் உள்ளன நாற்பது துணைவினைகள் அவற்றுள் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன இருவகை வினையாகவும் செயல்படுபவை எவை பார் இரு வை கொள் போ வா முடி விடு தள்ளு போடு கொடு காட்டு இவையெல்லாம் இருவகை வினையாகவும் செயல்படுகின்றன துணை வினைகளின் பண்புகள் யாவை துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருண்மைக்கு மெருகூட்டுகின்றன பேச்சு மொழியிலேயே துணை வினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது இது அனைத்தும் துணை வினைகளின் பண்புகள் தற்கால தமிழில் காணப்படும் துணை வினைகள் எவை ஆம் ஆயிற்று இடு ஒளி காட்டு கூடும் கூடாது கொடு கொண்டிரு கொள் தல்லு தா தொலை படு பார் பொறு போ வா வந்து விடு வேண்டாம் முடியும் முடியாது இயலும் இயலாது வேண்டும் உள் இது அனைத்தும் தற்கால தமிழில் காணப்படக்கூடிய துணை துணைவினைகள் புத்தகம் மேசையில் இருக்கிறது மற்றும் நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் இந்த இரண்டு தொடர்களில் எவை முதல் வினை மற்றும் வினை இதில் இருக்கக்கூடிய வினையடி இரு முதல் வினை புத்தகம் மேசையில் இருக்கிறது அப்படிங்கிறது வினை நான் மதுரைக்கு போயிருக்கிறேன் நீ என்னை அள வைக்காதே மற்றும் அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் இந்த இரண்டு தொடர்களில் எவை முதல் வினை மற்றும் துணை வினை இதில் இருக்கக்கூடிய வினையடி அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள் நீ என்னை வைக்காதே எந்த இரண்டு மொழிகளில் துணை வினைகள் முதல் வினைகளுக்கு பின்னே இடம்பெறும் தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழி எடுத்துக்காட்டு கீழே விழ பார்த்தான் இதுல விழு அதாவது விழ அப்படிங்கிறது முதல் வினை பார்த்தான் அப்படிங்கிறது துணை வினை தமிழின் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணை கொள்கையிலிருந்து வேறுபட்டது அதாவது தமிழில் துணை வினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும் வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் கூடத்து சன்னலையும் சமையலறை சன்னலையும் விரிந்த கிளைகளால் பார்த்து கொண்டிருக்கிறது என தொடங்கும் வரிகளை எழுதியவர் யூமா வாசுகி கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என தொடங்கும் பாடல் வரிகளை எழுதியவர் யாரு கவிமணி தேசிக விநாயகனார் குமிழி கல் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது ஸ்டோன் நீர் மேலாண்மை என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது இரிகேஷன் டெக்னாலஜி வெப்ப மண்டலம் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் யாது ஜோன் அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் யார் பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் என்ற நூலை எழுதியவர் யாரு கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் என்ற நூலை எழுதியவர் யாரு வைரமுத்து வாய்க்கால் மீன்கள் என்ற நூலை எழுதியவர் யாரு வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலை எழுதியவர் யாரு மா கிருஷ்ணன் கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்று நூலை எழுதியவர் யாரு மா அமரேசன் பிளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யாஸ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க